ஆண்டவரும் அன்பு இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருநாமத்தில் இந்த அதிகாலை தேவ சமூகத்தில் கூடி வந்து கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம், நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம். இந்த அதிகாலை ஆசிரியர்ல பங்கு பெறுவதற்கு அதிகமான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் தந்து உங்களை வழிநடத்துவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தைகளை தேவன் நம்மளை சொல்லி ஆசிர்வதிக்கிறார். இந்த நாட்களிலும் கூட பெருக பண்ணுவேன் என்று சொல்லி பந்தையை போல் உன என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன், ஆட்டு மந்தையை போல் உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி தேவன் அந்த காலை நேரத்தில் நம்மளை சொல்லி ஆசீர்வதிக்கிறார். பெருக்கம் எல்லாருக்குமே விருப்பமானது தான், யாருக்கும் அது கஷ்டமானதல்ல, அது விரும்பாத போகிறது ஒருவரும் கிடையாது. எல்லாருமே பெருக வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். ஸோ நமக்கும் அந்த விருப்பங்கள் இருக்கிறது. எல்லா விதமான காரியங்களிலும் நம்ம பெருக வேண்டும் என்று விரும்புகிறோம். அது ஜனங்களும் பெருகணும்னு விரும்புகிறோம், ஜனங்களுக்கு ஏற்றாற்போல இடங்களும் பெருகணும்னு விரும்புகிறோம். இடங்களும் மாத்திரமல்ல, அந்த இடத்துல கூடிய பொருளாதாரங்கள் பெரிய பெரிய காலம் என்ன செய்யணும், நமக்கு கிடைஞ்சி எல்லா விதங்களிலும் நாம் பெருக வேண்டும் என்று சொல்லி நம்ம விரும்புகிறோம். அது நல்லது. நிச்சயமாக தேவன் அதை உன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்றாற் போல உங்களையும் உங்கள் குடும்பத்தின் தேவன் நாட்களை கூட பெருக பண்ணுவதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். அது பெருகுவதற்கான காரியங்களை தான் இந்த நாட்கள் நம்மோடு கூட பேசி இடைப்பட்டு அதற்கு ஏற்றாற் போல நம்மளை அர்ப்பணிக்க வச்சு நம்மளை தேவன் வெகு சீக்கிரங்களை குறித்த காலங்களில் தேவன் நம்மளை பெருக பண்ணுவதற்கேற்ற காரியங்களை செய்து நம்மளை தேவன் ஆசீர்வதிக்கப் போகிறார். நீங்க கண்டுபிடிக்கிறமா, ஆண்டவர் சொன்னாரு ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு என்ன வரும், ஓநாய்கள் வரும். வெளி என்னது, அது ஆடு. ஆனா உள்ளது என்னது, ஓநாய். ஆட்டுத்தோலை போர்த்து என்ன செய்யும், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவைகள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு மேல எப்படி வரும். அப்ப அந்த ஆட்டு மந்தைக்குள்ள ஒருத்தன் போனானா, அப்ப எங்க எப்படி போயிருப்பான் அவன். இப்ப ஆட்டு மந்தை தொழுதுல போனான் இல்லையா, எப்படி போயிருப்பான், மேய்ப்பன போல தான் போயிருக்கணும். அவன் வேற வேலை உருவத்தை என்ன செய்ய முடியாது, ஓனைய போல கல்லண போல போயிருக்க முடியாது, ஒரு திருடனை போல போயிருக்க முடியாது, ஒரு களவாளிய போல போயிருக்க முடியாது. அவன் யார போல தான் போயிருக்கணும், மேய்ப்பன போல தான் போயிருக்கணும். எது கிட்ட, வாசல் கிட்ட போயிருக்கணும். மேல் தோற்றத்தை பார்த்து என்ன செய்யல, ஏமாறல. இவன் மேல் தோற்றத்தை பார்த்து அந்த ஆடு ஏமாந்துருச்சானாக்க அது என்ன செஞ்சிருக்காது, அவனை விட்டு ஓடி போயிருக்காது. இன்னைக்கு ஒரு மேய்ப்பனுடைய சத்தம் உனக்கு கேட்குதா, ஏன் அப்ப சரி. இப்ப அந்த மேய்ப்பான் ஒரிஜினல் மேய்ப்பன் என்னென்ன சத்தம் போட்டிருப்பான், கண்டிக்கிற சத்தத்தை போட்டிருப்பான், எச்சரிக்கிற சத்தத்தை போட்டிருப்பான், சீர்திருத்தின சத்தத்தை போட்டிருப்பான், ஆசீர்வாதமான சத்தத்தை போட்டிருப்பான், ரொம்ப கவனம் ரொம்ப ஹார்டா கண்டிக்கிற சத்தத்தை அடிக்கிற சத்தம் வந்திருக்குமா, வந்திருக்கும். கட்டாயமா எச்சரிக்க மாட்டான் என்கிட்ட வராம போயிடக்கூடாது என்பதற்காக அவன் என்ன செஞ்சிருக்கணும்னா, கண்டிச்சிருக்க மாட்டான், சீர்திருத்திருக்க மாட்டான், எச்சரிச்சிருக்க மாட்டான். நல்ல வார்த்தை தான் சொல்லியிருப்பான், ஆனா நல்ல வார்த்தையே சொன்னா கூட அந்த ஆடு என்ன செய்யல. அந்த அஞ்சாம் வசனம் சொல்லுது, அந்நியனுடைய சத்தத்தை அந்த ஆடு அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல். அப்ப அந்நியன் போயிருக்கிறான், சத்தம் போட்டிருக்கிறான், கூப்பிட்டிருக்கிறான், என்னவோ சொல்லியிருக்கிறான், ஆனா என்ன செய்யல அந்த ஆடு, அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கல. ரெண்டு காரத்தை கவனிக்கணும், ஒண்ணு ஏன் ஆடுனா ஏன் சத்தத்துக்கு மட்டும்தான் செவி கொடுக்கணும், மற்றொன்று அந்நியன் சத்தத்துக்கு செவி கொடுக்க கூடாது.
உன்ன மட்டும் வச்சங்க மேய்ப்பன் சொல்லல உன்ன என்ன ஏன் சத்தத்து ஏன் ஆடு ஏன் சத்தத்துக்கு என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் அப்படினா அடுத்தவன் சத்தத்துக்கு ரெண்டே இருக்கணும் இது ஏன் சத்தத்துக்கும் செவி கொடுக்குது அது அவன் சத்தத்துக்கும் செவி கொடுக்குதுனா இந்த ஆடு யாருடைய ஆடு இல்ல அதுதான் பிரச்சனைங்க ஏங்க நீங்க பெருகல நீ பாவம் பண்ணலங்க நீ பெரிய பெரிய ஒண்ண தப்பு பண்ணல என்ன சத்தத்துக்கு செவி கொடுக்கற ஒன்னு தேவ சத்தத்துக்கும் செவி கொடுத்த ரெண்டாவது என்ன அண்ணியன் வரா ஓனாய் வருது ஓனாய் சத்தத்துக்கும் என்னதான் ஓனாய் ட்ரை பண்ணாலும் ஆட்டை போல கத்த முடியாது கலர் மாத்திக்கலாம் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு இருங்க மேல பார்த்து கண்டுபிடிக்க முடியாது நீ அப்ப எதை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது மேல பார்த்தா எப்படிதான் தெரியும் மேய்ப்பனை போலதான் அண்ணியும் இருக்கிறான் ரெண்டு பேரும் ஒரே விதமா இருக்கிறாங்க ஆனா அந்த மேய்ப்பன் அந்த ஓனாயி எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் எதை போல கத்தாது ஆட்டை போல கத்த முடியாது கத்தலாம் ட்ரை பண்ணும் ட்ரை பண்ணுமா ஒரு ஆளு உண்மையிலே அந்த லாங்குவேஜ் அவனுக்கு தெரியுமா தெரியாதன்றத கண்டுபிடிக்க முடியாதா முடியுதானே நான் சொல்ற பெங்களூருக்கு போனாக்க தமிழ்களை கண்டுபிடிக்க முடியாதா அவன் என்னதான் ட்ரை பண்ணி பேசுறான்னு செய்ய முடியாது அவன் லாங்குவேஜ் என்ன செய்ய முடியாது அவன் பேச முடியாது ஏன்னா அவன் ரத்தத்தில் ஊறி இருக்குது அதனால அவன் என்ன செய்ய முடியும் அதை அவன் பேச முடியும் இவன் எவ்வளவுதான் கத்துக்கிட்டானோ அவன் என்ன செய்ய முடியாது அந்த லாங்குவேஜ் அவன் பேசுற அந்த இலக்கணத்தை என்ன செய்ய முடியாது அதே போல அங்க இருக்கிறவன் இங்க வந்து அவன் தமிழ் என்ன செய்ய முடியாது அவன் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அவன் தமிழ் என்ன செய்ய முடியாது பேச முடியாது அவன் பேச முடியாது ஏனாக்க அது ஊறி போய் இருக்குது ஆண்டவன் என்ன சொல்றாருனா நீ ஏன்பா பெருகாத போனத காரணம் என்னன்னா நீ யாரா இல்ல ஏன் ஆடானி இல்ல ஆடானி ஏங்க நாங்க கையில பைபிள் இருக்காங்க கையில பைபிள் இருந்தாலும் அவர் ஆடு இல்லையா சர்ச்சில் தாங்க இருக்கிறோம் அவடி ஆடு இல்லையா ஞானச நடத்துட்டங்க அவடி ஆடு இல்லையா நீங்க சொல்றதெல்லாம் ஜெப கேக்குறங்க அவடி ஆடு இல்லையா ரெண்டே சொல்றாரு ஒண்ணு என்ன ஏன் ஆடுனா ஏன் சத்தத்துக்கு மட்டும்தான் செவி கொடுக்கணும் அந்நிய சத்தத்துக்கு செவி கொடுக்க கூடாது இத ரெண்டும் உனக்குள்ள நடந்தா நீ யாரு ஆடான்னு பாத்துக்கோங்க போ நீ சபைக்கு வரலாம் நீ ஜெபம் பண்ணலாம் நீ ஆராதிக்கலாம் காணிக்கை கொடுக்கலாம் பாட்டு பாடலாம் எல்லாம் செய்யலாம் அதெல்லாம் செய்யறதுனால நீ யார மாற முடியாது ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு ஓனாய்கள் உங்களிடத்தில் வரும் ஓனாய்கள் எதை வச்சு மேல வச்சு கண்டுபிடிக்க முடியாது எதை வச்சு உள்ள என்னது என்ன வருது ஓனாயி ஓனாயா தான் சத்தம் போட முடியும் அது எவ்வளவுதான் சத்தத்தை மாத்தி அது சொன்னாலும் என்ன செய்யணும் இந்த ஆடு மேய்ப்பனுடைய ஆடா இருந்தா கட்டாயம் அந்த சத்தத்தை கண்டுபிடிச்சிடும் இல்ல எல்லா சத்தங்களுக்கும் ஒரே அவங்களும் அல்லேலூயா சொல்றாங்க நாங்களும் அவங்களும் அல்லேலூயா தான் சொன்னாங்க நாங்களும் எல்லாம் ஒரே அல்லேலூயா தான் சொல்றாங்க இதுல என்ன மாற்றம் வருது அவங்களும் அதே சத்தம் தானே வருது சத்தத்துல வித்தியாசம் கண்டுபிடி இல்ல நம்ம ஐக்கிய ஒரு ஊழியர் பிரபலமா வந்தார் நம்ம ஐக்கியத்தில் மைக்கத்தில் வந்தார் இங்கே ஆரம்பத்துக்கு இங்கேயும் வந்தார் நம்ம நம்ம சபைக்கும் வந்தார் ஆனால் அவருடைய முத பிரசங்கத்தை எங்களுக்கு ஊழியர் கொடுத்தலாம் பேசினாங்க பேச வச்சு பேசினாங்க என்ன இருந்துச்சுன்னா சத்தம் இருந்துச்சு ஆனால் சாரம் இல்லை என்ன இருந்துச்சு சத்தம் இருந்துச்சு சத்தியம் இருந்துச்சு சாரம் இல்லை சாரம் என்ன இல்லை அந்த வார்த்தையில் தேவ பிரசன்னம் இல்லை சத்தியம் இருந்துச்சு சத்தியம் இருந்துச்சு சத்தமும் இருந்துச்சு ஆனால் என்ன இல்லைன்னா சாரம் இல்லை நான் அந்த செய்தி எனக்கு உள்ள இடிச்சுனே இருக்கு என்ன எனக்கு என்ன இல்லதில் சத்தியம் இருக்குது வசனம் இருக்குது ஆழமான வெளிப்பாடு இருக்குது
ஆனா என்ன இல்லனா சாரம் இல்ல இந்த தேவ பிரசன்னத்தோட வார்த்தை வரல சத்தம் இருக்குது பயங்கர சத்தம் சத்தியமும் இருக்குது ஆனா என்ன இல்லனா சாரம் இல்ல அப்படி இருக்கும்போது இங்க அண்ணா வந்து அவரும் வந்திருக்காரு அவர்கிட்ட சொன்னே அண்ணே சத்தம் இருக்குது ஏன்னா தலைமை கிட்ட நம்ம சொல்ல முடியாது பேசக்கூடாது ஏன்னா அவரு பெரிய உங்களுக்கு பேச முடியும் சரி நான் சொன்னேன் அண்ணே சத்தம் இருக்குதுண்ணே சத்தியமாக இருக்குது நான் சாரம் இல்லையண்ணே அப்படின்னே அப்படியா தம்பி சரி என்னவோ பார்க்கலாம்ப்பா அப்படின்னு அவரும் சொல்லிட்டு போயிட்டேன் நானும் அதோடு விட்டுட்டேன் எந்த இடத்துல அவர் வந்து பயன்படுத்தி அறிமுகப்படுத்தினாலோ அவரே சொன்னார் இனி இந்த அந்த குறிப்பிட்ட அந்த நபர் என்ன செஞ்சிடக்கூடாது நான் மயக்கத்தை எங்கேயுமே எந்த சபையிலும் காலை வைக்கக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார் சத்தம் கொஞ்ச நாளைக்கு ஓடும் சத்தியம் கொஞ்ச நாளைக்கு ஓடும் சாரம் தான் நிலைச்சு நிற்கும் இன்னைக்கு சத்தியம் இருக்குதுங்க சத்தியம் சொல்றது எல்லாரும் இடவே முடியாது சாரமாயிட முடியாது நான் சொல்றேன் பிசாசு ஏசனகிட்ட வெளிப்பட தான் சொன்னான் வசந்தா தான் சொன்னான் வேற யாவது சொன்னான் சினிமா கதையாவது சொன்னான் வேற எதாவது சொன்னான் வசந்தா தாங்க சொன்னான் இப்போ வசந்தா சொன்ன செஞ்சு அவர் செய்ய செஞ்சாரா இப்போ மத்திய 4 அதிகாரத்தில் இயேசு கிட்ட சாத்தான் போனான் இல்லையா 4 வசந்த வாசிங்க 4 ஆண்டவராக இயேசு மடத்தில் வந்து ஆனால் அல்ல செஞ்சாரா செய்யல அடுத்த வசனம் நிறுத்தி ஆனால் தாள குதியும் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு என்று எழுதியிருக்கிறதே என்று சொன்னான் எதை சொன்னான் வசந்த தாங்க சொன்னான் இப்ப ஏசு செய்யலாம் தானே ஏன் செய்யல சத்தியம் இருக்கு சாரம் இல்ல சத்தத்தை அப்ப ஏசு ஏன் செய்யறத அந்த காது என்ன செஞ்சிருக்குது இது என்னுடைய மேய்ப்பினுடைய சத்தம் தானா இது அடுத்தனுடைய சத்தமா என்பதை யார் அறிஞ்சு வச்சிருந்தாரு இயேசு அறிஞ்சு வச்சிருக்கிறாரு அப்படின்னா ஏனுக்கு ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் பெருகலன்னா ஒன்ன செய்யற ஒன்ன விட்டுட்ட என்ன விட்டுட்ட ஒன்னு சத்தியத்தை செய்யற சாரத்தை விட்டுட்ட நமக்கு சொல்றத சத்தியம் என்பதனால எல்லாமே மேய்ப்பினுடைய சத்தம் என்று அர்த்தம் ஆயிடாது என்ன செய்யக்கூடாது என்ன செய்யக்கூடாது ஒரே சொல்றாரு ரெண்டு கதை சொல்ல வர ஒன்னு என்ன ஏன் ஆடு ஏன் சத்தத்தை அப்ப அவருடைய ஆடுன்னு சொல்றது அவருடைய சத்தத்தை அறியலன்னா அது அந்நியம் ஒன்னு தேவனுடைய சத்தத்தை நான் அவருடைய ஆடுன்னு சொல்ற ஆடு இது தேவனுடைய சத்தம் என்ன சத்தம் வரும் கண்டிக்கும் திட்டம் ஏசும் சீர்படுக்கும் ஆசீர்வதிக்கும் எல்லாமே எங்க இருக்கும் யார்கிட்ட இருக்கும்
மேய்ப்பன் கிட்ட இருக்கும். இப்படி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிள்ளைகள் நம்ம வீட்டில் தப்பு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதே வீட்டில் நம்ம விருந்தாளி ஒருத்தர் வந்திருக்கிறாங்க. நம்ம பிள்ளைக்கு ஒரு தப்பு பண்ணுது. உடனே யார் அந்த பிள்ளையை கண்டிப்போம்? ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அப்போ அடுத்த வச்சுக்கோ. இப்போ அம்மா உட்காந்துருக்கிறாங்க, அத்தையும் உட்காந்துருக்கிறாங்க. அந்த பிள்ளை மடி சின்ன தப்பு பண்ணுது. உடனே யார் கை நீளும்? அத்த கை என்னைக்காவது நீளுமா? யார் கை நீளும்? ஏன் அப்ப யார் கை நீளாது? அத்த கையே அதே தாங்க இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே பாக்குறாங்க. இப்ப அம்மா அடிக்கும் போது அத்த என்ன சொல்லுவாங்க? ஏங்க பிள்ளைய போய் அடிக்கிறீங்க சொல்லுவாங்கல்ல. அதே வீடு அத்தைய அந்த வீட்டில் பாருங்க, பின்னி எடுப்பாங்க பாரு. ஏன்? அப்ப நமக்கு தெரியும் ஏன் ஆடுனா ஏன் சத்ததமா செய்யும். அப்ப அண்ணிய சத்தத்தை ஆடு கேக்குது அப்படின்னா அது யாருடைய ஆடு இல்ல? ஏன் ஆடு இல்ல? முதல் சொல்லிக்கணும், ஏன் சத்தத்தையே ஏன் ஆடுன்னு சொல்றது, ஏன் சத்தத்தையே அது கேட்கல அப்படின்னா அது யாருடைய ஆடு இல்ல? என்னுடைய ஆடு. முதல் ரெண்டாவது அண்ணிய ஆடா இருக்கிறது அது ஏன் என் சத்தம் கேட்கல? அது அண்ணியினுடைய ஆடா இருக்கிறதுனால தான் என் சத்தம் என்ன செய்யல, அது கேட்கல. அப்ப ஏன் ஆடா இருந்தா அது என்ன இருக்கும்? ஏன் சத்தம் அண்ணினுக்கு கேட்காது, அண்ணின சத்தம் எனக்கு கேட்காது. இப்ப ஒரே கருத்தை சொல்லணும்னா ஏன் சத்தம் அண்ணினுக்கு கேட்காது, அண்ணிய சத்தம் எனக்கு கேட்காது. ஒரே வார்த்தை சொல்லணும்னா ஒரே சத்தம் கேட்கணும். நீ அவருடைய ஆடா இருந்தா யாருடைய சத்தம் கேட்கணும்? மேய்ப்பனுடைய சத்தத்தை தான் கேட்கணும். அந்நிய சத்தம் மேய்ப்பனுடைய சத்தத்தை போல வரலாம், சத்தியம் வரலாம், சத்தம் வரலாம். சாரம் இருக்கான்னு யார் கவனிக்க? நம்ம தான் கவனிக்கணும். சாரம் இல்லைன்னாலும் சத்தியம் இருக்குதுன்னு எடுத்தா அது யாருடைய ஆடு இல்லை? என்னுடைய ஆடு இல்லை. அப்ப ஏன் மந்தையதான என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன். அப்ப ஏன் மந்தையின் ஆடுகள் இல்லாத போனதுனால உன்னை என்ன செய்ய முடியாதுன்னா என்ன பெருக பண்ண முடியாது. உன்னை பெருக பண்ணலாம் கூட பரவாயில்ல. அங்க வாசிச்சோம் அங்க என்ன செய்யறாரு? குறைக்க செய்யறாரு. நீ அவருடைய மந்தையா இல்ல அப்படின்னா உன்னை பெருக செய்யாம போறது மட்டும் இல்ல, ரெண்டாவது ஒண்ணு செய்யற என்ன செய்யறாரு? குறைக்க பண்றாரு. அப்ப அவருடைய மந்தையா நீ இருந்துட்டா உன்னை என்ன செய்வார்னா பெருக பண்ணிட்டே இருப்பார். அப்ப அவருடைய ஆடு அவர் சத்தத்துக்கு செபி கொடுக்கும். எந்த தான் கொடுக்குமா? எந்த இடத்துல தானே கொடுக்குமா? அவர் ஆடு அவர் சத்தத்துக்கு எந்த இடத்துல இருந்தாலும் கொடுக்குமா? கொடுக்கும். எந்த நிலையில இருந்தாலும் கொடுக்குமா? கொடுக்கும். என்ன சொன்னாலும் கொடுக்குமா? கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் அவர் ஆடு. இதான் ஆபரகம். எங்க இருந்தாரு? ஊருன்ற தேசத்துல இருந்தார். ரசிக்கப்பட்ட தேசம் இல்ல, தேசம் அந்நிய தேசம், ஆடு அவருடைய ஆடு. தேசம் அந்நிய தேசம். அப்போஸ்தலர் ஏழாம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் ஏழாம் அதிகாரத்தில் ஒன்னுலேருந்து நீங்க வாசிச்சீங்கன்னா, அப்போஸ்தலர் ஏழு ஒன்னுலேருந்து ஸ்தேவானை நோக்கி கேட்டான் அவன் சகோதரரே. இப்ப ஸ்தேவான் விளக்குறாரு யாருக்கு? பெரிய பிரதான ஆசாரிகளுக்கு விளக்குறார். என்ன விளக்குறாருன்னா, பிரதான ஆசாரி கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசபத்தோமியா நாட்டில் இருக்கும் போது அடிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி நீ உன் தேசத்தையும் புறப்பட்டு. தேசம் என்ன தேசம்? அந்நிய தேசம். ஆடு யாருடைய ஆடு? அவருடைய ஆடு. இப்ப சொன்ன உடனே அவன் ஏன் புறப்பட்டான்? அங்க சொன்னார் ஏன் ஆடு ஏன் சத்தத்துக்கு செபி கொடுக்கும். இப்ப அங்க எத்தனை பேர் இருந்தாங்கல்ல, அப்பா இருந்தார்ல, ஆபிரகாமுக்கு அப்பா இருந்தாரு.
ஆபிரகாமுக்கு அண்ணன் இருந்தான், ஆபிரகாமுக்கு சொந்தக்காரன் இருந்தான், ஆபிரகாமுக்கு சித்தப்பா இருந்தான். இங்கெல்லாம் எந்த சத்த போகல, இந்த சத்தம் எங்க போகல, இவங்களுக்கெல்லாம் போகல. எங்க போச்சு? ஆபிரகாம் போச்சு. சரி, இன்னும் வழங்கணும்னா அதே அப்போஸ் கை வச்சு, அப்போஸ் 9 அதிகாரம் 1 வாசிங்க. சவுல் என்பவன் சீரி போய் தான் கண்டுபிடித்தான், கட்டி வாங்கினான். போய் போது சடிதியிலே பிரகாசித்தது, விழுந்தான். அப்பொழுது சவுலே, 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 நீ ஏன் துன்பப்படுத்துகிறாய் கேட்டான். ஆண்டவரே, நீ யார் என்றார். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதிக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். திகைத்து ஆண்டவரே என்றான், நீ எழுந்து போ என்றான். கேட்டோம். இப்ப எந்த சாதி யார் கேட்டுச்சு? அங்க யார் யார் பிறக்கிறாங்க? பவுலோடு கூட மற்றவங்களும் இருக்கிறாங்களா? பவுலோடு கூட மற்றவங்களும் இருக்கிறாங்களா? இப்போ அவன் மட்டும் என்ன செய்யலை, பவுல் மட்டும், பவுல் மட்டும் என்ன செய்யலை, போகலை. மற்றவங்களா? அங்கே மனுஷர்கள் கேட்டோம், ஆனால் பின்னாடி சொல்கிறாரு அவங்க சத்த சில பேருக்கு என்ன சதம் கேட்டுச்சு, இடி முழக்கம் போல கேட்டுச்சான். சில பேருக்கு மின்னல் சதம் கேட்டுச்சு, ஆனா சவுலுக்கு மட்டும்தான் என்ன சதம் கேட்டுச்சு, அந்த தேவனுடைய சத்தம். அந்த தேவனுடைய சத்தம் என்ன செஞ்சுச்சு, சவுலுக்கு மட்டும்தான் என்ன செஞ்சுனா கேட்டுச்சு. அது பின்னாடி அப்போஸ்தல, அதே அப்போஸ்தல மூணு இடத்துல சொல்லுவார் அந்த காரியங்களை. 22 அதிகாரத்து கூட வாங்கல, அப்போஸ்தல 22 அதிகாரத்து கூட வாங்க. 22 அதிகாரத்தில் 6 வசனத்தை பாருங்க பார்க்கலாம். 6 வசனத்திலேருந்து அப்பொழுது கேட்டேன் என்றார். என்னுடனே கூட இருந்த வெளிச்சத்தை கண்டு பயம் அடைந்தார்கள். என்ன கேட்கல? பயம் அடைஞ்சான், திகில் அடைஞ்சான், ஆனா என்ன கேட்கல? இப்ப இவனுக்கு மட்டுமா பேசினாரு? இப்ப இவனுக்கு மட்டுமா பேசினாரு? சவுல் மட்டும் தனியா குடும்பையா பேசினாரு? சவுல் மட்டும் தனியா குடும்பையா பேசினாரா? எல்லாரும் போனாங்க. அடுத்த வசனம், கொடுத்து இப்ப இவன் பார்வை போச்சுன்னு மட்டும்தான் அவனுக்கு தெரியுமே தவிர என்ன பேசினாங்கன்னு. புரிந்த சொல்றது, இப்ப சவுல ஆண்டவர் சந்திக்கிறாரு, என்ன செய்யறாரு, சவுல் என்ன துன்பப்படுத்துறனு கேட்கிறாரு. இவன் சொல்றான், நீ யாருன்னு கேட்கறான், நீ துன்பப்படுத்துற இயேசு நான் தான் சொல்றான். சரி, என்ன செய்ய சித்தமா இருக்கிறவன் என்ன சொல்றா, நீ போய் என்ன செய்யற, உனக்கு சொல்லப்படன்னு சொல்றாங்க. இத்தனை விஷயம் மற்றவன் யாருக்காவது கேட்டுச்சா? என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால். அங்க 10 பேர் இருக்கிறான், அந்த 10 பேருக்கு 9 பேருக்கு என்ன செய்யல, அந்த சத்தம் கேட்கல, ஆனா ஒருத்தருக்கு மட்டும்.
இப்ப அங்க பார்த்த ஆபிரகாம் பார்த்தோம் அந்த ஊர்ல சத்தம் கேக்குது தனியா போய் காதுல சொல்லல செல்போன்ல சொல்லல இயேசுநாதர் வாடத்துல இருந்து கூப்பிடுறாரு ஆபிரகாமே ஆபிரகாம் கூப்பிடுறாரு இல்லையா அப்படி கூப்பிடும்போது அந்த சத்தம் யாருக்கு மட்டும் தான் கேக்குது ஆபிரகாமுக்கு மட்டும் தான் கேக்குது மற்ற யாருக்குமே ஏ அவன் என் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அப்படினா அவர் ஆறு என்ன செய்யும் விளங்கல அவர் ஆடு அவர் சொல்றாரு அறிந்திருக்கிறபடியால் அப்ப ஏன் பின்னாடி வந்தான் அந்த சத்தத்தை ஏன் அவர் ஆடு அது யாருடைய ஆடு ஆபிரகாம் ஆண்டவருடைய ஆடா இருக்கிறதுனால ஆண்டவருடைய சத்தத்தை ஆபிரகாம் அறிந்திருந்தார் அந்த ஆபிரகாம் அந்த சத்தத்தை கேட்டபடினால் அவருக்கு பின் சென்றான் இப்ப பவுல் ஆண்டவருடைய ஆடா இருக்கிறதுனால அவர் சத்தத்தை அறிந்திருக்கிறான் அவர் சத்தத்தை அறிந்திருக்கிறதுனால நீ போன உடனே செஞ்சாரு இப்ப அவர் எதுக்கு போனாரு ஆளுங்களை பிடிச்சனால போனாரு ஜெயில போட போனாரு அடிக்கிறதுக்கு போனாரு இப்ப மற்றவனால என்ன செய்யல இந்த சத்தத்தை கேட்கல இப்ப இவரு எப்பா நீ பட்டணத்துக்கு போப்பானாக்க இவ எங்க போயிருக்கணும் நான் தமஸ்கோ தான் போவேன் எங்க போயிருக்கணும் போய் இஸ்ரவேல் ஜனங்களை பிடிச்சிட்டு வந்திருக்கணும் ஆனா அவர் என்ன சொன்னா அவன் அவருடைய சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அது யாரு அவருடைய ஆடு அவருடைய ஆடு அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது ஆமே புரித சொல்றது இப்ப ஆபிரகாம் ஏன் அவ்வளவு தூரம் பார்த்து வந்தான் ஆபிரகாம் ஏன் கிட்டத்தட்ட 1000 ரூபாய் பிரயாணம் பட்டு போட்டு வந்த வந்தாரு அவருடைய சத்தத்தை அறிந்தார் பவுல் ஏன் ஜெயில போறத விட்டு அடிக்கத விட்டு துன்பப்படுத்த விட்டு ஏன் தமஸ்குக்கு போனாரு அவர் சத்தத்தை அறிந்தார் அப்படின்னா நீங்களும் நானும் அவருடைய ஆடா இருந்தா அவர் சத்தம் நமக்கு கேட்கும் இப்ப ஆபிரகாம் அவர் ஆடா இருந்ததுனாலதான் அழைச்ச உடனே என்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு நீ வானத்த நட்சத்திரங்களை போல பெருகுவே அது எங்க பண்ணல என்ன ஆசீர்வாதம் இருப்பாய் சபிப்பேன் உனக்குள் உள்ள என்றார் ஏன் புறப்பட்டு போனா புரித சொல்றது ஏன் புறப்பட்டு போனா அவர் சத்தத்தை என் ஆடின சத்தத்துக்கு ஏன் செவி கொடுக்குது என் சத்தத்தை அது ஆனா ஒரு பயப்படிய சத்தமும் கேட்குது இடையில எவ்வளவு சத்தம் பவுலு கேட்டுச்சு கேட்டுச்சா கேட்டுச்சு எங்கேயாவது கவி கொடுத்தாரா பவுலுக்கு இடையில எத்தனையோ சத்தம் திரும்பி வான்னு கேட்டுச்சு செவி கொடுத்தாரா ஏன் கொடுக்கல அவர் சத்தத்தை அந்த ஆடு என்ன செஞ்சிருக்குது அறிஞ்சிருக்குது அப்ப ஆபிரகாம் ஏன் ஆண்டவர் ஆசோதிச்சாரு என்ன ஆசோதம் உன்னை பெருக பண்ணவன் வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணவன் ஏனக்க அந்த ஆடு என் சத்தத்தை அறிஞ்சிருக்கிறபடினால அந்த சத்தத்தை என்ன செய்யும் செவி கொடுக்கும் இங்க சொன்னாரு புறப்பட்டு வானா இந்த ஆடு என்ன செஞ்சுச்சு புறப்பட்டு வந்துடுச்சு வந்துடுச்சா அப்போஸ்தலர் சொல்றாரு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போகும்படி வா அப்படின்னாரு வா என்றார் விட்டு வந்து செய்தார் இப்ப அவர் என்ன சொன்னாரு நான் காண்பி தேசத்துக்கு அனு போகும்படி வானார் வானாரா ஆதிகம் 12:1 நோக்கி புறப்பட்டு போனாரு அவர் சொன்னபடி அவன் என்ன செஞ்சா புறப்பட்டு போனான் முதல்ல சொன்னாரு வான்னா வந்துச்சு இப்ப போனா போது அவ ஏன் அவ சத்தத்தை அறிந்திருக்குது 22:1-3 வரைக்கும் எப்படி எனில்
நோக்கி என்றார் அவர் என்றார் புத்திரனோ போய் என்றார் போனா வானா வருது போனா போது வெட்டுனா வெட்டுது 21 ஆகியம் 21 11-12 இஸ்மவேலை குறித்து சொல்லப்பட்ட காரியம் இருந்தது நோக்கி பிள்ளையையும் வேண்டாம் விளங்கோ ஆதலால் கேள் என்றார் எழுந்து எடுத்து வைத்து ஒப்பு கொடுத்து அனுப்புனா வானா வருது போனா வெட்டுனா வெட்டுது அனுப்புனா ஏன் ஆடுது ஏன் ஆடுனா வானம் மட்டும் வராது போனா மட்டும் போதாது வெட்டுனா வெட்டாது கேது நான் என்ன சொல்றனோ அந்த சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அது என்ன செய்யும்னா என் சத்தத்து மட்டும்தான் செவி கொடுக்கும் அந்நிய சத்தத்தை என்ன செய்யாதுனா செவி கொடுக்காது அந்நிய சத்தத்தையும் ஆடு செவி கொடுக்குமானால் அது என்னுடைய ஆடு இல்லை அப்ப ஏன் பெருகல நீ ஏன் பெருக பண்ண முடியல தொழுவத்தில் இருக்கிற அவருடைய ஆடா இருக்கிறேன் பாரு அவருடைய ஆடா இருந்தா அது என்ன செய்யும் அவர் சத்தத்தை அறிஞ்சிருக்கும் அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும்னாக்க அந்நிய சத்தத்தை செவி கொடுக்காது அந்நிய சத்தம் வரும் மேய்ப்பனுடைய சத்தத்தை போலதான் வரும் மேய்ப்பனுக்கு ஒத்த சத்தத்தை போலதான் வரும் எத்தனாயிரம் சத்தங்கள் வந்தாலும் அந்த ஆட்டுக்கு தெரியணும் இது மேய்ப்பனுடைய சத்தம் ஆயிரம் பிள்ளை இருந்தாலும் அந்த பிள்ளையுடைய தாய்க்கு தெரியும் இது என் பிள்ளை சத்தம்னு ஒரு தேவ பிள்ளைகளுக்கு தட்டும் இது தேவனுடைய சத்தம் இது எனக்கு நேர வர்ற சத்தம் என்பது மட்டும் தெரியாது ஆனா யாருக்கு தெரியும்னாக்க அந்த ஆட்டுக்கு தெரியும் பவுல் சொல்றார் என் கூட இருந்தவன் கேட்டான் எல்லாரும் கேட்டாங்க ஆனா அவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியல இந்த சத்தம் விளங்கல ஆனா எனக்கு அந்த சத்தம் விளங்குச்சு இது நான் அவடி ஆடு அந்த ஒரே வார்த்தை அப்ப சொன்னாரு மறு வார்த்தை கிடாது போயினே இருக்கிறான் ஏன் அவன் போன நோக்கமே வேற அவன் போன இடமே வேற அவன் போன காரியமே வேற ஆனா அந்த மேய்ப்பனுடைய சத்தம் அவனுக்கு அறிஞ்சு அது அவருடைய ஆடா இருந்தபடினால அந்த சத்தத்துக்கு ஆடு என்ன செய்யுது செவி கொடுக்குது அதனாலதான் பெருக பண்ண முடியுது இன்னைக்கு நாம ஏன் பெருக முடியலன்னா அவருடைய தொழுவத்தில் இருக்கிறோம் அவருடைய மந்தைக்குள்ள இருக்கிறோம் ஆனா மந்தையா இல்லை மந்தைக்குள்ள இருக்கிறதுனால நீ மந்தையா மாறிட முடியாது நீதிமன்ற ஞானி சொல்லுவாரு கைகோட கை சேர்த்தாலும் தண்டனைக்கு தப்ப முடியாது அப்படின்னா நீதிமன்ற கை சேர்க்கறதுனால நீ நீதிமன்ற மாறிட முடியாது நீதிமன்ற நீ கை கோக்கறதுனால நீ நீதிமன்ற மாற முடியாது ஆடோட நீ சேர்றதுனால நீ ஆட மாற முடியாது அது என்னவா மாறினாக்க நீ ஆட மாறினாதான் அது என்ன கிடைக்கணும் அதனுடைய பெருக்கம் கிடைக்கும் இன்னைக்கு அவருடைய மந்தையா இருக்க கத்தர் விரும்புகிறார் அவர் மந்தையிருக்க ஒரே நிமிடம் என்னக்க ஏன் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும் அடுத்த சத்தத்துக்கு என்ன செய்யாதது செவி கொடுக்க கூடாது அடுத்த சத்தத்துக்கு செவி கொடுக்குமானால் அது அவருடைய ஆடு அல்ல நீ அடுத்த சத்தத்துக்கு செவி கொடுக்கலாம் எந்த சத்தமா இருக்கலாம் மனித சத்தங்களா இருக்கலாம் உலக சத்தமா இருக்கலாம் பிசாசின் சத்தமா இருக்கலாம் அந்நிய சத்தங்களுக்கு செவி கொடுக்கிறது அவருடைய ஆடு அல்ல லோத்தும் அவங்க கூட தான் வந்தான் ஆபிரகாமோடுதான் லோத்தும் வந்தான் ஏன் பெருக முடியல ஆபிரகாமோடு வந்ததுனால அந்த ஆட்டோடு இந்த ஆடு வந்ததுனால இது யாரும் மாற முடியாது லோத்தும் ஆபிரகாம் ஒன்னதானங்க வந்தாங்க
ஒரு இடத்துல தாங்க இருந்தாங்க, ஒண்ணா தாங்க தங்கினாங்க. ஆனா இந்த ஆட்டை ஆஸ்வதிக்கிறாரு, அந்த ஆடை ஆஸ்வதிக்க முடியல. அந்த சத்தத்தை அறியாதபடினால அது என்ன செய்ய முடியாது? அந்நிய சத பக்கம் சோதோம சத்தம் வருது, ஐயத்தோட சத்தம் வருது. இந்த ஆடு சோதோமின் சத்தத்துக்கு செவி கொடுத்துச்சு. ஆனா இந்த ஆடு எந்த சத்தம் வந்தாலும் அது என்ன செய்யாதுனா செவி கொடுக்காது. ஒரு தேவ பிள்ளைக்கு காதல உலக சத்தம் வரும், பீசாசின் சத்தம் வரும், மாம்சத்தின் சத்தம் வரும். ஆனா அவருடைய ஆடா இருந்தா ஆபிரகாம் ஆராதிச்ச பிறகு ஆட மாறனா, ஆட இருந்ததுனால ஆராதிச்சானா? ஆபிரகாம் ஆட இருந்ததுனால ஆராதிச்சானா, ஆராதிச்சதுனால ஆட மாறனா? பெரிய ஊரு, பெரிய தேசம், கண்ணு எங்க போச்சு? ஆண்டவர் கண்ணு எங்க போச்சு? அவர் ஆட்டுக்கு தான் போச்சு. ஏன்னாக்க அவன் ஆடா இருந்ததுனால தான் ஆராதிக்க வந்தான். இன்னைக்கு ஆராதிக்கிறதெல்லாம் ஆடு இல்லை, ஆராதிக்கிறதெல்லாம் ஆடு இல்லை. ஆடா இருந்து ஆராதிக்கணும், ஆடா இருந்து ஆராதிக்க முடியும். சவுல் ஆராதிச்சதுனால, ஆண்டவர் அறிஞ்சதுனால ஆராதிச்சானா? அவன் ஆண்டவர் அவன் ஆட இருந்ததுனால ஆராதிச்சானா? தேவன் தெரிந்து கொண்ட முதல்ல அவருடைய ஆட இருந்ததுனால தான் அவர் கூப்பிட்டோடே ஓடிடுச்சு. தொழுத்துல இருக்குது, பத்து பேர் இருக்கிறான், யாரும் என்ன செய்யல, ஓடல. அந்த சத்தம் கேட்ட மறு பேச்சு உருவத்தில் பேசினாரு, ஆண்ட உருவத்தில் பேசினாரு, ஒளி அது என்னன்னு அவனுக்கு ஒண்ணுமே. ஆனா சத்தம் உள்ளுக்குள்ள போச்சு, ஊடுரு பிடிச்சு. அந்த சத்தத்தை அறிஞ்சபடி நான் ஆடா இருந்து நாம் என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். ஆராதிக்கிறதுனால ஆட மாற முடியாது, ஆராதிக்கிறதான ஆட மாற முடியாது, ஆராதிக்க ஆட மாற முடியாது. ஆடா இருந்து என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். அதுதான் பிறக்கும். ஆராதிக்கதான் நீ ஆட மாற முடியாது. ஆனா ஆடா இருந்து நீ ஆராதித்தான் நீ என்ன செய்ய முடியும்? பெருக முடியும். அப்ப பெருக்கம் எப்ப வரும் அப்படின்னா, நீ எப்ப பெருக முடியும் சொன்னாக்க, ஆடா இருந்து ஆராதிக்கணும். அந்த ஆட்டுக்கு என்ன தன்மைனா, ஏன் சத்தத்துக்கு அது செவி கொடுக்கும்? ஏன் சத்தத்துக்கு செவி கொடுத்தா அது அந்நிய சத்தத்துக்கு என்ன செய்யாது? செவி கொடுக்காது. அப்ப அந்நிய சத்தம் மட்டும் இல்ல, அந்நிய சத்தமும் எனக்கு கேக்குது, அந்நிய காத்தமும் எனக்கு கேக்குது, அதன்படியும் நான் செய்யறேன்னா நீ என்ன செய்ய முடியாதுன்னா பெருக முடியாது. அவ்வளவு செய்யலாம், செய்யக்கூடாதுன்னு உன்ன சொல்லல, நீ எந்த சத்தத்து வேணாலும் செய்யலாம். என்ன செய்ய முடியாது? பெருக முடியாது. நீ பெருகணும் அப்படின்னா என் அவ தம்முடைய மந்தையை ஆடுகளை போல, தம்முடைய ஜனங்களை ஆடுகளை போல மந்தையை போல வெளியே புறப்பட பண்ணினா, அந்த பெருக்கம் ஆட்டை போல ஒரு பெருக்கம், மந்தையை போல ஒரு பெருக்கம் இன்னைக்கு நமக்கு வேண்டுமானா, இன்னைக்கு தேவன் எதிர்பார்க்கிறது என்ன? அவருடைய ஆடுகளாய், அவருடைய ஜனமாய் நம்ம மாற வேண்டும். அவருடைய ஜனங்களுக்கு ஒரே வழக்கம் தான், ஏன் ஆடு ஏன் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்? அந்நிய சத்தத்துக்கு செவி கொடுக்காது. அந்நிய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது அவருடைய ஆடு அல்ல, தமிழுடைய சத்தம் கேட்காததும் அவருடைய ஆடு அல்ல. தேவனுடைய சத்தம் ஒரு ஆட்டுக்கு கேட்கல அப்படின்னாலும் அது அவருடைய ஆடு அல்ல. அந்நிய சத்தம் ஒரு ஆட்டுக்கு கேட்டு அதன்படி நடக்குதுன்னு சொன்னாலும் அவருடைய ஆடு அல்ல. ஒரே ஆடுனாக்க ஏன் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்? அந்நிய சத்தத்துக்கு செவி கொடுக்காது. அப்படி இருந்தால் அவருடைய ஆடு. அந்த ஆட்டுகளை கர்த்தர் பெருக பண்ண விரும்புகிறார். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்துக்காக நாங்களும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கிருபையுள்ள கரங்களில் ஆண்டவரே உடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கிருபையுள்ள கரங்களில் ஆண்டவரே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய சன்னிதானத்தில் நிறுத்தி பாருங்க. அவர் தம்முடைய ஜனங்களை ஆடுகளைப் போல, மந்தையைப் போல பயமில்லாமல் வெளியே புறப்பட போக பண்ணினார். அந்த ஆடு அது மந்தை, இந்த ரெண்டு வார்த்தை தான் அவங்களை சொல்கிறேன். அது என்ன? பெருக்கம். இந்த ஆடு என்ன செய்யும்? பெருகிட்டே இருக்கும், பெருகிட்டே இருக்கும், ஒரு நாள் அது குறையாது. ஆட்டில் மாட்டோம், நீ அந்த ஆடு சாகர வரைக்கும் அது பெருக்கம் குறையவே குறையாது, குறையவே குறையாது. அப்படின்னா நீங்களும் நானும் பெருகிட்டே இருக்கணும்.
பெருகிட்டே இருக்கணும், பெருகினே இருக்கணும். நமக்கு தேவையான எல்லா காரியங்களிலும் பெருக்கம் வந்துட்டே இருக்கணும். அப்படி பெருக்கம் வந்தால் நான் அப்படி ஆடாக வாழ்ந்துட்டுருக்கிறேன். யாரை அப்படி பெருக பண்ண விரும்புகிறேன்னா என் ஜனம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ நம்ம தேவனுடைய ஜனங்களாக இருந்தால் தான் நம்ம பெருக முடியும். யார் தேவ ஜனங்க? நாங்கள் பாடுறோம், ஆராதிக்கிறோம், ஞானசனம் எடுத்துட்டோம், ரட்சிக்கப்படட்டும், பரலோகத்துக்கு வரோம், சபைக்கு வரோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்கள் பெருகலையே ஏன்? தொழுவத்தில் இருக்கிறதுனால நீ அப்படி ஆட மாற முடியாது. சபைக்குள்ள இருக்கிறதுனால நீ ஆட மாறிட முடியாது. பாடுறதுனாலையோ, ஆராதிக்கிறதுனாலையோ, ஜெபிக்கிறதுனாலையோ, துதிக்கிறதுனாலையோ, கொடுக்கறதுனாலையோ, செயல்படுறதுனாலையோ நீ ஆட மாறிட முடியாது. அவர் சொல்றார், என் ஆட்டுக்கு ஒரு அடையாளம் இருக்கு, என்னன்னா என் ஆடு என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். என் சத்தத்துக்கு தான் செவி கொடுக்கும். அப்படின்னா ஏன் ஆடா இருக்கிறேன்னு சொல்லி என் சத்தம் கேட்கலனாலும் என் சத்தத்துக்கு அது செவி கொடுக்கலனாலும் அது என்னுடைய ஆடு இல்லை. ரெண்டாவது, அந்நிய சத்தம் இந்த ஆட்டுக்கு கேட்குதுன்னு சொன்னாலும் அது என்னுடைய ஆடு அல்ல. ரெண்டை டிசைட் பண்ணிக்கோங்க. என் ஆடனே சத்தம் கேட்க கட்டாயமா? எல்லா சத்தமும் கேட்காதுக்கு. ஆனால் எல்லா சத்தமே என்ன சத்தமாக தான் கேட்குன்னா நன்மையின் சத்தமாக தான் கேட்காதுக்கு. எதுமே தீமையின் சத்தமாக கேட்காது. ஆபிரகாமுக்கு வாண்டதும் நன்மை தான், போன்றதும் நன்மை தான், ஒரே பிள்ளைய வெற்றான்றதும் நன்மை தான், இஸ்மவளை அனுப்புன்றதும் நன்மை தான். எல்லா சத்தமே ஆபிரகாம் எப்படி கேட்டுச்சுன்னா நன்மையாக தான் கேட்டுச்சு. ஏன்? அது அவருடைய ஆடு. என் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியா அப்படின்னா அந்த சொல்றத சத்தத்தினுடைய அர்த்தத்தை அந்த ஆடு அறிந்திருக்குது. எந்த நோக்கத்துக்காக அந்த வார்த்தை சொல்றாங்க? இது எதற்காக சொல்லப்படுற வார்த்தை? இது எதற்காக சொல்லப்படுற வார்த்தைன்றத அந்த ஆடு அறிஞ்சிருக்கிறது. சபையை எனக்கு அறிஞ்சிருக்கிறியா? இந்த வார்த்தை எதுக்கு எனக்கு சொல்றாங்க? ஏன் கண்டிக்கிறாங்க? ஏன் சீர்திருத்துறாங்க? ஏன் எச்சரிக்கிறாங்க? ஏன் கடிந்து கொள்றாங்க? ஏன் கண்டனம் பண்றாங்க? ஏன் ஆசீர்வதிக்கிறாங்க? ஏன் உற்சாகப்படுத்துறாங்க? அந்த சத்தத்தினுடைய அர்த்தத்தை அறிந்திருக்கிறாயா சபையே, திருச்சபையே? தேவனுடைய சத்தத்தை நீ அறியாத வரைக்கும் நீ அப்படி ஆட மாறவே முடியாது. நீ அவருடைய ஆடா மாறாத வரைக்கும் நீ பெருகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீ பெருகணும்னு விரும்பினா நீ அவருடைய ஆடா மாறு. அவருடைய ஆடு என் ஆடு என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். ஏன் செவி கொடுக்குதுன்னா அது என் சத்தத்தை அறிஞ்சிருக்குது, கண்டிக்கிற சத்தத்தை அறிஞ்சிருக்குது, கடிந்து கொண்ட சத்தத்தை அறிஞ்சிருக்குது, வாக்குத்த சத்தத்தை அறிஞ்சிருக்குது, ஆசீர்வாத சத்தத்தை அறிஞ்சிருக்குது. அது எல்லா சத்தத்தையும் அறிஞ்சிருக்கிறதுனால என் சத்தத்துக்கு அது செவி கொடுக்குது. இன்றைக்கி ஆடாக இல்லாததுனால நல்ல சத்தம் கூட இன்றைக்கி நமக்கு தப்பாக தான் தோணுது. இன்றைக்கி சபையை கடிந்து கொள்ள முடியல, தப்பாக கண்டிக்க முடியல, தவற சுட்டி காட்ட முடியல. ஏன்? உடனே கோவிச்சுக்குது அந்த ஆடு. ஒன்றை புரிஞ்சுக்கோ, தவற சுட்டி காட்டும் போது, கண்டிக்கும் போது, கண்டனம் பண்ணும் போது, எச்சரிக்கும் போது இந்த ஆடு அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கலன்னா அந்த ஆடு தேவனுடைய ஆடாக இல்லை. அந்த ஆடு தேவனுடைய ஆடா இல்லை. அதனால அவர் சத்தத்தை அறியல, அவர் சத்தத்தை அறியல. அறிவு என்ன? புரிந்து கொள்ளுவது, விளங்கி கொள்ளுவது. ஏன் சத்தம் போடுறாங்க? ஏன் கண்டிக்கிறாங்க? ஏன் கண்டனம் பண்றாங்க? ஏன் தம்மா தட்டுறாங்க அப்படின்றத அந்த ஆடு அறிஞ்சிருக்கணும். அறிஞ்சிருந்தாதான் அந்த மேய்ப்பனுடைய சத்தம் அந்த ஆட்டுக்கு நல்ல விதமா அறிஞ்சிருந்தாதான் அந்த சத்தத்தை செவி கொடுக்கும். இன்னைக்கு ஏன் சபை செவி கொடுக்கறதில்லன்னா அந்த சத்தங்களுக்கு என்னவா தோணுதுன்னா தவறாக தோணுது, கண்டிக்கிறத தவறாக தோணுது, எச்சரிக்கிறது தவறாக தோணுது. அது என்ன விரும்புதுன்னா வாக்குத்தத்தமா சொல்லணும், ஆசீர்வாதமா சொல்லணும், நன்மையா சொல்லணும். அது எந்த ஆடை இருக்க முடியாதுன்னா மேய்ப்பனுடைய ஆடை இருக்க முடியாது. அதனால தான் அந்த ஆடு என்ன செய்ய முடியலன்னா பெருக முடியல, பெருக முடியல. பெருகணும்னா அவருடைய மந்தையாக மாறிடு, அவருடைய ஜனமாக மாறிடு,
அவர் சத்தத்துக்கு மட்டும் செவி கொடு. சத்தத்தை பார்க்காத, சத்தியத்தை பார்க்காத, சாரத்தை பார். சத்தத்தையும் சத்தியத்தையும் பார்த்து ஏமாந்து போயிடக்கூடாது. சத்தியத்தையும் சத்தத்தையும் பார்த்து திருச்சபை ஏமாந்து விடக்கூடாது. சாரம் இருக்கதா என்பதை கவனிச்சு பார். அந்த சாரம் தான் உன்னை உப்பாக சாரமேற்றி உன்னை பெருக பண்ணுவதற்கு, அப்படி ஆடாக மாத்திரத்துக்கு அந்த சாரம். சாரத்தை கண்டுபிடி, கர்த்தனை ஆஸ்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, கடந்த நாட்டில் ஒருவேளை ஆண்டவரே உம்முடைய ஆடுகளாக இருந்தோம், எங்களுக்கு வந்த சத்தங்களை எல்லாம் நாங்கள் சத்தியமாக எடுத்துக்கொள்ளாமல், சாரமாக எடுத்துக்கொள்ளாமல், கண்டிக்கும் போதும் சீர்திருத்தும் போதும் அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் அதை தவறாய் விளங்கி கொண்டிருந்தால் இன்றைக்கி தேவசம் அர்ப்பணி ஆண்டவரே என்னை மன்னிங்க, இனி அப்படி எடுக்க மாட்டேன். யாடுனா அந்த இமைப்பை என்ன சத்தம் போட்டாலும் அதை எடுத்துக்கும், அது அறிஞ்சிருக்குது, அந்த சத்தத்தை செவி கொடுக்கும். கண்டிக்கிற சத்தம், எந்த சத்தம் வந்தாலும் அதற்கு செவி கொடுப்பதற்கு என்னை அர்ப்பணிக்கிறம்பான்னு சொல்லி இன்றைக்கி ஒப்பு கொடுத்தா அப்படி ஆடாக மாற முடியும். அப்படி ஆடுதான் அவர் மந்தையை போல பெருக பண்ணுவார். தகப்பன் அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நம்முடைய மந்தையை போல, நம்முடைய ஆடுகளைப் போல பெருக பண்ணி என் தேவனாகிய கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமென்று அதிகாலை நேரத்தில் எங்களை நடத்துங்க சாமி. உங்கள் கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். உங்களுடைய ஆளுகையை பராமரிப்போம், எங்களுக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே இந்த உண்மையான மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு மாத்திரம் நாங்கள் செவி கொடுக்க, எங்கள் கிருபைகளை தந்து எங்களை பெருக பண்ணி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமென்று ஒரு சமூகத்தை நோக்கி பார்க்குறோம். கிருபைகளை தாங்கட்டும், இரக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்குறோம். நாமத்தை மையப்படுத்துங்க, அர்ப்பணிக்கிறோம், ஆசீர்வதியும். இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே, ஆமென்.